இந்த பக்கம் வர. இந்த பக்கம் போதுண்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிடாத. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி அண்ணே, யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரேன்டா. சரி வாங்க. டேய் டேய் திரும்பு. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்ற. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்ற. டேய் ஒரு பக்கத்து மீசை எடுற. ஏதோ பேசுற, மிகிச்சு பிடி மிகிச்சு. டேய் நீ என்ன நிற்கிற? நீ எடுக்கிறியா, நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனை எடுக்க. நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும்? வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போட, துண்ட கிளப்படுறான். அப்படியே போ, போட. அம்மணி அம்மணி, யாருங்க அம்மா? இருக்காங்களா அம்மா? நீங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க, செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்குட்டையில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்பனு, சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நான் வரல. டே 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 டே, கும்பிடுறம்மா. என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான், ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னா? இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க, எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக அஞ்சாறு படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்களே. அண்ணே அண்ணே, அம்மா உங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க, படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்கிற போறாங்களா? படிச்சவங்க எதுக்குடா அண்ணே? அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையனாயிட்டீங்களாமா? உங்களுக்கு அறிவே பத்தாதாமா? படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா? அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்ன சரியா இருக்கும். நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் குட்டி வந்துறேன். டேய் நில்ரா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டோம். படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்களா இந்த ரங்கமணி? எங்கடா இந்த பக்கம்? எங்கயோ காட்டுனா. அண்ணே இந்த பாட்டிகள உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா இதானே உங்க பேரு? பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலைக்கிட்ட இதை சொன்னேன், அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ, ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? உட்கார்ற.
இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. அம்மா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ படிப்பு கம்மி, இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே. என்னடா இவரை வேலை சேர்த்துக்கலாம்னே? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குழந்தை எழுத்து பேரும் ஒன்னா இருக்குனே. என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. டே எம்எஸ்சின் என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சின் என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கிறான்? அண்ணே பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்க எல்லாம் எப்படி நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி கலை எடுக்க கூட லாய்கள். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் வணக்கம். அந்த பக்கம் என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். 18வது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் இங்கிலீஷ் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லிக் கொடுத்து கேட்கற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்கா மடையுங்கல்ல பாப்பா. இல்ல பாருங்க படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கேன், தயவு செஞ்சு இது உதவி பண்ணுங்க. சும்மாருமா வேலைகளை ஒண்ணும் கிடையாது. இந்த செலவுக்கு வச்சுக்க, ஊரை பார்த்து போமா.
போமா. அங்கே வர்றது யாரா? கூப்பிடுறா. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா, இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை விரிச்சின சொல்ற. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். இந்த வேலைய வேண்டாம் சாமி. இவ என்ன ஊருக்கு போகல? அண்ணே, அம்மா அவளை வேலை செய்துக்கிட்டாங்க. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. இப்ப என்ன பண்ணலாம் அண்ணே?